வெல்கம் டு அவர் நியூ வீடியோ ஆலு பரோட்டா. நைட் டின்னருக்கு ஒரு சூப்பரான மெனு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற மெனு ஆலு பரோட்டா. இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உருளைக்கிழங்கு, கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சு வச்சது, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, மிளகு, வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மாவு மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுக்கணுங்க. அதில் தேவையான பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம், அப்புறம் சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டு, மலச்சிக்கலை நீக்க நல்லது பச்சை மிளகா காரத்துக்கு, அது அந்த ஒரே ஒரு மிளகாய் ஃபைன் சாப் பண்ணது. இது வந்து கொத்தமல்லிங்க, கொத்தமல்லி நல்லா ஃபைன் சாப் பண்ணது. மிளகு, மிளகாய்த்தூள் காரத்துக்காக, சாட் மசாலா பவுடர் இதை போட்டிங்களா. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, உப்பு அதிகம் சேர்த்துக்கணும்னா தேவையான அளவு. இதை நல்லா பிசையணுங்க, நல்லா பிசைஞ்சுக்கணும். எல்லா இதுவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசிட்டே இருங்க. ஒரு சின்ன மியூசிக்கில் மீதி வர வீடியோவை பாருங்கள். நம்ம ஆலு புரோட்டாக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கோதுமை மாவை நல்லா ஒரு அரை கிலோ மாவை கிட்டத்தட்ட 1 ஹவர் நல்லா பிசைஞ்சு நீட் பண்ணணும். நீட் பண்ணணுன்னா துடைக்கிறது கிடையாது, நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு சப்பாத்தி பூரி மாதிரி நல்லா உப்பி வரும், நல்லா சாஃப்டாகவும் வரும். இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்ஸு, ஆனால் பொறுமையாக பண்ணணும். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முழுசாக வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வீட்டில் ஒரு திருப்தியான, குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஆலு புரோட்டா நம்மளால் செய்ய முடியும். பாருங்கள் பின்னாடி ஒரு மியூசிக்கில் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அடுப்பில் வச்சு, அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சு அதை சூடாகிற வரை வெயிட் பண்ணணும். பொறுமை மிகவும் முக்கியம். அதுக்கப்புறம் லைட்டாக 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட வேணாம். பட்டரை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் அந்த டவா மேலே ஊற்றி கொஞ்ச நேரம் அது சூடாகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி வச்சுருந்த ஆலு புரோட்டாவை மெதுவாக எடுத்து வைங்க, மெதுவாக எடுத்து வைங்க. அவசரப்பட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டஃப்பு கீழே விழுந்துடும், அதனால் அது பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நல்லா பாருங்கள்,
வீடியோவை மியூசிக் வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட எந்த கருத்தாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எப்படி பூரி மாதிரி உப்பி வருதுன்னு, உள்ளே மசாலா இருக்குது, அதை தாண்டி அந்த ஆலு புரோட்டா எப்படி நம்மளுக்கு உப்பி வருதுங்கிற பாருங்கள். எப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்திருக்குன்னு பாருங்கள். ஆ சரிங்களா, இப்படி தாங்க இப்படி செஞ்சு கொடுத்தா எந்த குழந்தையும் அந்த ஆலு புரோட்டாவை விரும்பி சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்கள் எப்படி பூரி மாதிரி உப்பி நிற்கிதுன்னு பாருங்கள். பார்த்துட்டிங்களா, ஆலு புரோட்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை உங்கள் பார்வைக்கு வச்சுருக்கோம். பாருங்கள் இதுதான் எங்களோட இன்றைக்கி நைட் டிஃபன். இந்த வீடியோ எடுத்து 2 days ஆயிடுச்சு, ஆனால் இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதை கொடுத்த எந்த குழந்தையும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்தா தான் அதை செய்ய முடியும். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.